ஸோ நம்ம நிக்கி ஸ்குட்டி ஸ்டோரிஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நன்றி. நாம் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சுவையானது, நிறைய நாட்டில் கிடைக்கும், அதில் நிறைய வெரைட்டிஸ் அது தான் சாண்ட்விச். வாங்க சாண்ட்விச் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் சாண்ட்விச், இல்லை பர்ஃபெக்ட் சாண்ட்விச், வாங்க பார்க்கலாம். ஆனால் வெஜிடேரியன். ஒரு கட்டிங் போல் இந்த ரெண்டு ப்ரெட்டையும் அடுக்கி வச்சுப்போம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் அவங்கக்கிட்ட மிளகாவுடைய சட்னி, அதாவது க்ரீன் சட்னி இருந்ததுன்னா அது நீங்கள் போட்டுக்கலாம். நான் அது இல்லாமே தான் பண்ணுறேன், ஏன்னா அதுவே இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சாண்ட்விச்சை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேரட் ப்ளஸ் கேப்சிகம் இது ரெண்டு தீவிச்சிருந்தால் கேரட்டை துருவியும் கேப்சிகமும் நீல நீளமாக இருக்கும். இப்போ இதை இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு நிறையாவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போட்டுட்டு கொஞ்சம் குக்கும்பர் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி எடுத்ததை வச்சுக்கணும். மொத்தமாக அஞ்சு வெயில்ல ஓகே, அஞ்சு வச்சாச்சு. இப்போ தான் மெயின் இது விஷயத்துக்கே நாம் இப்போ வரோம். இப்போ இதுக்கு மேலே சீஸ் போட்டுட்டு அப்படியே சாண்ட்விச்சை மூடிடலாம். அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்ட் சாண்ட்விச் ரெடி. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ஓவன் அப்படி இல்லாட்டினா டோஸ்டரில் வச்சுட்டு வந்துடலாம். வா, நம்மளுடைய பர்ஃபெக்டான ஒரு சாண்ட்விச் ரெடி. அப்புறம் இந்த ஃப்ளாக் பார்த்திங்கன்னா ஃபுட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வைப்பாங்க. இதோடைய நான் வந்து டிசிகிட்ஸ் ஃபேண்டம்லேருந்து எடுத்தேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் போய் இந்தமாரி ஃப்ளாக் செஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாண்ட்விச் செம்ம சூப்பராக இருக்குது. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.